தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கொரோனாவால் தடுக்க முடியாது. விவசாயிகளுக்கான 10வது தவணை உதவித்தொகையை விடுவித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் விடுவித்த நிதியுதவி விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். சென்னை வானிலை ஆய்வு மையத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 5ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடக்கம். கொரோனா ஒமிக்ரான் பிரச்சினைகளால் மீண்டும் கலைவாணர் அரங்கத்திலேயே நடைபெறும் என அறிவிப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜோகன்னஸ்பர்கில் நாளை தொடக்கம். இந்திய அணி தீவிர பயிற்சி.